Chapter 19 excretory products and elimination இப்ப நம்ம பார்க்க போற 6th வீடியோ வந்து நைட்ரோஜினஸ் வேஸ்ட். நம்ம ஏன் ஆஸ்மோ ரெகுலேஷனும் நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டும் டீடைலா பார்க்கறோம்னா டூ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன், ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்கிரீஷன் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட். ஸோ இப்போ நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த மூணு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணலாம். ஃபோர் பயாலஜிக்கல் மேக்ரோமாலிகுல்ஸ் என்னென்ன, விச் பயாலஜிக்கல் மேக்ரோமாலிகுல் ஹேஸ் நைட்ரோஜன், ஹவு எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் இஸ் ஃபார்ம்டு. இந்த மூணு தான் இந்த மூணு க்வெஸ்சன்ஸையும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஃபுட்டில் நம்ம சாப்பிட்ற டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சாப்டரில் பார்த்தோம்னா ஃபுட்டில் வந்து ஃபோர் பயாலஜிக்கல் மேக்ரோமாலிகுல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அது என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ அந்த ஃபோர் மேக்ரோமாலிகுல்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் நியூக்ளிக் ஆசிட். இப்போ இதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இதுதான் கார்போஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர். இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, அதான் இதில் போட்டிருக்கேன். கார்பன் கார்போஹைட்ரேட்ஸில் என்னென்னது இருக்குது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அடுத்து ஃபேட்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இதான் ஃபேட்டோட ஸ்ட்ரக்சர். இதில் என்னென்ன இருக்குது, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அதான் இந்த சி, அதான் இங்கே CH1 போட்டிருக்கேன். அதாவது இந்த ஃபேட்டோட ஸ்ட்ரக்சரில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இப்போ ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ப்ரோட்டீனை நம்ம என்ன பார்த்துருக்கோம், ப்ரோட்டீன் வந்து ஒரு செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், அதாவது நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். ஸோ இதுதான் ஒரு அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர். இது மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன். இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், அதுக்கப்புறம் N, நைட்ரஜனும் இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரில் நைட்ரஜன் இருக்குது, அதான் இதில் எழுதியிருக்கேன், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். அடுத்து நியூக்ளிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். எப்படி ப்ரோட்டீன் வந்து செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸோ, நியூக்ளிக் ஆசிட் வந்து செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ், நிறையா நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்தது தான் நியூக்ளிக் ஆசிட். அதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இதுதான் நியூக்ளியோடைடோட ஸ்ட்ரக்சர். இது மாதிரி நிறையா நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்தது தான் நியூக்ளிக் ஆசிட். இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது, போய்க்கு இங்கே நைட்ரஜனும் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் கீழே எழுதியிருக்கேன், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். ஸோ இந்த நாலு பயாலஜிக்கல் மேக்ரோமாலிகுலில் எதில் நைட்ரஜன் இருக்குது, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ப்ரோட்டீன்ஸ்லையும் நியூக்ளிக் ஆசிட்ஸ்லையும் நைட்ரஜன் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணியாச்சு. ஃபோர் பயாலஜிக்கல் மேக்ரோமாலிகுல்ஸ் என்ன, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ். செகண்ட் க்வெஸ்சன், விச் பயாலஜிக்கல் மேக்ரோமாலிகுல் ஹேஸ் நைட்ரஜன், ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் நியூக்ளிக் ஆசிட். ஏன்னா ப்ரோட்டீன் வந்து மேட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அதில் நைட்ரஜன் இருந்துச்சா. அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட் வந்து மேட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ், நியூக்ளியோடைடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அதுலேயும் நைட்ரஜன் இருந்துச்சு. ஸோ விச் பயாலஜிக்கல் மேக்ரோமாலிகுல் ஹேஸ் நைட்ரஜன், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட். இப்போ மூணாவது க்வெஸ்சன், ஹவு எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் இஸ் ஃபார்ம்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்லையும் நியூக்ளிக் ஆசிட்லையும் நைட்ரஜன் இருக்கா. ஸோ நம்ம கேட்டபாலிசம்னா என்ன, பிரேக்கிங் டவுன். ஸோ ப்ரோட்டீன்ஸையும் நியூக்ளிக் ஆசிட்ஸையும் பிரேக் டவுன் பண்ணும்போது அதில் இருக்க எல்லாமே ரிலீஸ் ஆகும், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனை நம்ம பாடி வந்து கார்போஹைட்ரேட்டாவோ ஃபேட்டாவோ ஸ்டோர் பண்ணிடுது. ஏன்னா நம்ம பார்த்தோம் கார்பன், ஹைட்ரஜன், சி கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்ததுல என்ன இருந்துச்சு, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மூணை யூஸ் பண்ணி நம்ம கார்போஹைட்ரேட்டாவோ இல்லை ஃபேட்டாவோ ஸ்டோர் பண்ணிடுறோம். மீதி இருக்க அந்த நைட்ரஜனை நம்ம பாடி வந்து சில நைட்ரஜனை யூஸ் பண்ணிடுது. அது போக ரிமைனிங் நைட்ரஜனை தான் நம்ம எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் சொல்கிறோம். பாடி யூஸ் பண்ணது போக மீதி இருக்க நைட்ரஜனை தான் எக்ஸஸ், அதாவது எக்ஸஸ்னா அளவுக்கு மீறினது. ஸோ அதுதான் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். ஸோ இப்படி தான் ஹவு எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் இஸ் ஃபார்ம்னு பார்த்தோம்ல. ஸோ ப்ரோட்டீன்ஸையும் நியூக்ளிக் ஆசிட்ஸையும் பிரேக் டவுன் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சர், அதோட காம்பனன்ட்ஸான கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் ரிலீஸ் ஆயிடுது. நம்ம பாடி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனை எப்படி ஸ்டோர் பண்ணுதுன்னா அதை வச்சு ஃபேட்டாவோ கார்போஹைட்ரேட்டாவோ செஞ்சு ஸ்டோர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அந்த நைட்ரஜனில் சிலதை பாடி யூஸ் பண்ணிடுது. மீதி இருக்க நைட்ரஜனை தான் நம்ம எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் சொல்கிறோம். மூணாவது க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணியாச்சு. ஹவு எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் இஸ் ஃபார்ம் பை கேட்டபாலிசம் ஆர் பிரேக்கிங் டவுன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ். இப்போ நாலாவது க்வெஸ்சன், ஒய் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் இஸ் டேஞ்சரஸ், எதனால அது டேஞ்சரஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் என்ன பண்ணுது, வாட்டரோட கம்பைன் பண்ணி அமோனியா ஃபார்ம் ஆயிடுது. அமோனியாவோட ஃபார்முலா என்ன, NH3. ஸோ எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் வாட்டர் டு ஃபார்ம் அமோனியா. இந்த அமோனியா வந்து ஹைலி டாக்ஸிக் ஆர் பாய்சனஸ். இது என்ன பண்ணுதுன்னா நம்ம எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே அது டாக்ஸிக்கு. நம்ம ஹியூமன் பாடியில் எந்த மாதிரி டாக்ஸிசிட்டி, என்ன டேமேஜ் காஸ் பண்ணுதா, பிரெயின் செல்ஸை டேமேஜ் பண்ணிடுது. அதனால சீசர்ஸ் அண்ட் கோமா வருது. சீசர்ஸ்னால் இந்த காக்கா விழிப்புன்னு சொல்லுவாங்களா, அதான் சீசர்ஸ்.
கோமா வரைக்கும் கொண்டு போயிருது இந்த அமோனியா. ஸோ அதனால தான் எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் ஏன் டேஞ்சரஸ், ஏன்னா அது வாட்டரோட கம்பைன் ஆகி அமோனியா ஃபார்ம் ஆயிருது. அமோனியா வந்து ஹைலி டாக்ஸிக் ஆர் பாய்சனஸ், ஹியூம் எல்லா ஆர்கானிசம்லேயே ஒரு அது டாக்ஸிக் ஆர் பாய்சனஸ். ஹியூமன்ஸில் என்ன பண்ணுதுன்னா பிரெயின் செல்ஸை டேமேஜ் பண்ணி சீசர்ஸ் அண்டு கோமா காஸ் பண்ணுது. ஸோ இதனால தான் எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணியாச்சு, ஒய் எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் இஸ் டேஞ்சரஸ், ஏன்னா அது வாட்டரோட கம்பைன் ஆகி அமோனியா ஃபார்ம் பண்ணிடுது. ஃபிஃப்த் க்வெஸ்சன் இஸ் அமோனியா டாக்ஸிக். ஆமாம், அமோனியா டாக்ஸிக் தான், எல்லா ஆர்கானிசம்லேயே டாக்ஸிக்கு. ஹியூமன்ஸில் எப்படின்னா பிரெயின் செல்ஸை டேமேஜ் பண்ணிடுது, அதனால சீசஸ் கோமா வரைக்கும் கொண்டு போகுது. ஸோ நம்மளுக்கு அமோனியா டாக்ஸிக்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லா ஆர்கானிசம்லேயே அமோனியா டாக்ஸிக். ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணோம், அந்த ஆர்கானிசம் எக்ஸ்க்ரீட் பண்ணோம் அமோனியாவை. சில ஆர்கானிசம் என்ன பண்ணுது, டைரெக்டாக அமோனியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது. அதுதான் சம் ஆர்கானிசம்ஸ் எக்ஸ்க்ரீட் அமோனியா டைரக்ட்லி. இன்னும் சில ஆர்கானிசம் என்ன பண்ணுது, இந்த அமோனியாவை யூரியாவாக மாற்றிடுது, அமோனியாவை யூரியாவை மாற்றி யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணுது. இன்னும் சில ஆர்கானிசம் என்ன பண்ணுதுன்னா இந்த அமோனியாவை யூரிக் ஆசிடாக மாற்றி யூரிக் ஆசிடாக வெளில அனுப்பிடுது. ஸோ அமோனியா டாக்ஸிக்னு தெரிஞ்சிருச்சு. சில ஆர்கானிசம்ஸ் அமோனியாவை டைரெக்டாக எக்ஸ்க்ரீட் பண்ணிடுறாங்க, இன்னும் சில ஆர்கானிசம் அமோனியாவை யூரியாவாக மாற்றிடுறாங்க. அந்த யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணிடுறாங்க, டைரெக்டாக அமோனியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணாமல் அதை யூரியாவாக மாற்றி யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணுறாங்க. இன்னும் சில ஆர்கானிசம் அமோனியாவை டைரெக்டாக எக்ஸ்க்ரீட் பண்ணாமல் அதை யூரிக் ஆசிடாக மாற்றி யூரிக் ஆசிடை எக்ஸ்க்ரீட் பண்ணிடுறாங்க. ஏன் சில ஆர்கானிசம் டைரெக்டாக அமோனியா எக்ஸ்க்ரீட் பண்ணுது, ஏன் யூரியாவை கன்வெர்ட் பண்ணுது, யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அமோனியா டாக்ஸிக்ன்றதுனால எய்தர் எப்படி நம்ம வெளில அனுப்பலாம், டைரெக்டாக வெளில அனுப்பலாம், இல்லாட்டி அந்த அமோனியாவை யூரியாவாக மாற்றி யூரியாவை வெளில அனுப்பலாம், இல்லாட்டி அமோனியாவை யூரிக் ஆசிடாக மாற்றி யூரிக் ஆசிடாக வெளில அனுப்பலாம். ஸோ எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் சும்மா இல்லாமல் வாட்டர் கூட கம்பைன் ஆகி அமோனியா ஃபார்ம் ஆயிடுச்சு. அமோனியா ஹைலி டாக்ஸிக்கு எல்லா ஆர்கானிசம்லேயுமே. ஹியூமன்ஸில் என்ன பண்ணுது, பிரெயின் செல்ஸை டேமேஜ் பண்ணி சீசர்ஸ் கோமா கொண்டு வருது. ஸோ எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் டேஞ்சரஸ், ஏன்னா அமோனியா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அமோனியாவை நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணணும், ஏன்னா அது ஹைலி டாக்ஸிக். என்னென்ன சில ஆர்கானிசம் டைரெக்டாக அந்த அமோனியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது, இன்னும் சில ஆர்கானிசம் அமோனியாவை யூரியாவாக மாற்றி எக்ஸ்க்ரீட் பண்ணுது, இன்னும் சில ஆர்கானிசம் அமோனியாவை யூரிக் ஆசிடாக மாற்றி எக்ஸ்க்ரீட் பண்ணுது. ஏன் இப்படி யூரியாவையும் யூரிக் ஆசிடாகவும் மாற்றுதுன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம க்வெஸ்சன் 6, 7, 8 ஆன்சர் பண்ண போகிறோம். வாட் இஸ் அ காம்பவுண்ட், அதாவது கெமிஸ்ட்ரியில் காம்பவுண்ட்னா என்ன. 7th க்வெஸ்சன், வாட் இஸ் நைட்ரோஜினஸ் காம்பவுண்ட். 8th க்வெஸ்சன், நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னா என்ன, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா காம்பவுண்ட்னா என்னென்னா கெமிஸ்ட்ரியில் மேட் ஆஃப் 2 or more எலமெண்ட்ஸ், அது பேர் தான் காம்பவுண்டு. ஒரு எலமெண்ட் 2 or more எலமெண்ட்ஸ் சேர்ந்தது தான் காம்பவுண்டு, மேட் ஆஃப் 2 or more எலமெண்ட்ஸ். இப்போ நைட்ரஜன் காம்பவுண்ட்னா என்ன, அந்த காம்பவுண்டில் ஒரு எலமெண்ட் நைட்ரஜன், அதுதான் நைட்ரஜனஸ் காம்பவுண்ட். காம்பவுண்ட்ஸில் 2 or more எலமெண்ட்ஸ் இருக்கும், அந்த எலமெண்ட்ஸில் நைட்ரஜனும் ஒன்றுனா அதுதான் நைட்ரஜினஸ் காம்பவுண்ட், நைட்ரஜன் காம்பவுண்ட். காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் நைட்ரஜன் தான் நைட்ரஜன் காம்பவுண்ட். ஸோ இப்போ நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னா நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். நம்ம நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்னா காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் நைட்ரஜன், அந்த நைட்ரஜன் வந்து எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனாக இருந்துச்சுன்னா அதான் நைட்ரோஜினஸ் வேஸ்ட். ஸோ நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். ஸோ நைட்ரோஜினஸ் வேஸ்ட் என்னென்னா அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். ஏன்னா இது மூணுமே நைட்ரஜன் காம்பவுண்டு, அதில் இருக்க நைட்ரஜன் வந்து எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். இப்போ அதோ இந்த மூணத்தோட உங்கள் ஸ்ட்ரக்சரை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அமோனியாவோட ஸ்ட்ரக்சர், NH3. இது ஒரு காம்பவுண்டு தான், ஏன்னா மேட் ஆஃப் 2 or more எலமெண்ட்ஸ். 2 elements என்ன, ஹைட்ரஜன், நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் அதுக்கப்புறம் இது ஒரு காம்பவுண்டுன்னு தெரிஞ்சிச்சு. இது நைட்ரஜன் காம்பவுண்டா, காம்பவுண்டில் ஒரு எலமெண்ட் நைட்ரஜன், ஸோ இது நைட்ரஜன் காம்பவுண்டு. ஆனால் அந்த நைட்ரஜன் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். ஸோ அமோனியான்றது ஒரு நைட்ரோஜினஸ் வேஸ்ட், அதாவது நைட்ரஜன் காம்பவுண்ட் ஹேவிங் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன். இதுதான் அமோனியாவோட ஸ்ட்ரக்சர். அடுத்து யூரியாவோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இதுதான் யூரியாவோட ஸ்ட்ரக்சர். யூரியா ஒரு காம்பவுண்டா, காம்பவுண்டா என்ன, மேடப் ஆஃப் 2 or more எலமெண்ட்ஸ். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், 4 elements இருக்குது. ஸோ யூரியான்றது ஒரு காம்பவுண்டு. செகண்ட், இது ஒரு நைட்ரஜன் காம்பவுண்டா, இந்த காம்பவுண்டில் நைட்ரஜன் இருக்கா, ஆமாம். ஸோ யூரியான்றது நைட்ரஜன் காம்பவுண்டு. யூரியா ஒரு நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டா, நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னா என்ன, நைட்ரஜன் காம்பவுண்ட், அதில் இருக்க நைட்ரஜன் வந்து எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். ஸோ யூரியாவில் இருக்க நைட்ரஜன் வந்து எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன்.
ஸோ யூரியான்றது வந்து நைட்ரோஜினஸ் வேஸ்ட், இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரியா. அடுத்து நம்ம யூரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸோ இதுதான் யூரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரு. இது காம்பவுண்டாக, காம்பவுண்டாக மேட் ஆஃப் டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ். இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். ஸோ இது ஒரு காம்பவுண்டு, இது ஒரு நைட்ரஜன் காம்பவுண்டாக. ஆமாம், இது ஒரு யூரியான்றது ஒரு நைட்ரஜன் காம்பவுண்ட், ஏன்னா அந்த காம்பவுண்டில் நைட்ரஜன் இருக்குது. அதுக்கப்புறம் யூரியான்றது நைட்ரஜனஸ் வேஸ்ட்டாக? ஆமாம், ஏன்னா இந்த நைட்ரஜன் காம்பவுண்டில் இருக்க நைட்ரஜன் வந்து எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன், அதான நைட்ரஜினஸ் வேஸ்டோட டெஃபினிஷன். நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் தான் நைட்ரஜினஸ் வேஸ்ட். ஸோ இப்போ மூணு ஸ்ட்ரக்சரையும் பார்த்தாச்சு. ஸோ நைட்ரஜினஸ் வேஸ்ட்னா நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன், என்னென்ன? அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், மூணுமே நைட்ரஜன் காம்பவுண்ட். இதில் இருக்க நைட்ரஜன் வந்து எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். ஸோ மூணுமே நைட்ரோஜினஸ் வேஸ்ட். என்னென்ன? அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். சிக்ஸ் செவன் எயிட் க்வெஷ்சன்ஸ் ஆன்சர் பண்ணியாச்சா? வாட் இஸ் அ காம்பவுண்ட்? காம்பவுண்ட் இஸ் காம்பவுண்ட் இஸ் மேட் ஆஃப் டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ். நைட்ரஜன் காம்பவுண்ட்னா என்ன? காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் நைட்ரஜன். நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னா என்ன? நைட்ரஜன் காம்பவுண்ட், அதில் இருக்க நைட்ரஜன் வந்து எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன், அதுதான் நைட்ரோஜினஸ் வேஸ்ட். அடுத்து ஒன்பதாவது க்வெஸ்சன், த்ரீ நைட்ரஜினஸ் வேஸ்ட் என்னென்னு பார்த்தோம்? அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். அடுத்து டென்த் க்வெஸ்சன், அமோனோடீலிசம்னா என்ன? யூரியோடீலிசம்னா என்ன? யூரிகோடீலிசம்னா என்ன? நம்ம பார்த்த அந்த மூணு நைட்ரோஜினஸ் வேஸ்ட், அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் வந்து மூணுமே டாக்ஸிக். அமோனியா வந்து ஹைலி டாக்ஸிக், யூரியா வந்து யூரிக் ஆசிட் வந்து லீஸ்ட் டாக்ஸிக். இது ரெண்டுக்கும் நடுவில் தான் யூரியா மாடரேட்லி டாக்ஸிக். அமோனியா ஹைலி டாக்ஸிக், இது மாடரேட்லி டாக்ஸிக், இது லீஸ்ட் டாக்ஸிக். ஸோ ஒன்று டாக்ஸிக்குன்றப்ப நம்ம உடம்புல வச்சுக்க முடியுமா? ஆர்கானிசமோட உடம்புல அதை வச்சுக்க முடியுமா? அதை எக்ஸ்க்ரீட் பண்ணும், அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது தான் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். அதில் போட்டிருக்கேன் பாருங்க, தீஸ் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ஆர் டாக்ஸிக், தேர்ஃபோர் தே ஹாவ் டு பி எக்ஸ்க்ரீட்டட் ஃப்ரம் த பாடி ஆஃப் தி ஆர்கானிசம். ஸோ இப்போ நம்ம அமோனோட்டிலிசம்னா என்ன, யூரியோட்டிலிசம்னா என்ன, யூரிகோட்டிலிசம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் மூணுமே நைட்ரோஜினஸ் வேஸ்ட், மூணுமே டாக்ஸிக்னு தெரியும். அமோனியா மோஸ்ட் டாக்ஸிக், யூரிக் ஆசிட் லீஸ்ட் டாக்ஸிக், மாடரேட்லி டாக்ஸிக் வந்து யூரியா. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டிங் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் த்ரூ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். நம்ம எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனை இந்த நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் மூலமாக தானே எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். ஸோ எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனை அமோனியான்ற நைட்ரஜன் காம்பவுண்ட் மூலமாக எக்ஸ்க்ரீட் பண்ணால் அந்த ப்ராசஸ் பேர் தான் அமோனோட்டிலிசம். எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனை யூரியான்ற யூரிக் ஆசிட், யூரியான்ற நைட்ரஜன் காம்பவுண்ட் மூலமாக எக்ஸ்க்ரீட் பண்ணால் அந்த ப்ராசஸ் பேர் தான் யூரியோட்டிலிசம். ஸோ எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனை யூரிக் ஆசிட்ன்ற நைட்ரஜன் காம்பவுண்ட் மூலமாக எக்ஸ்க்ரீட் பண்ணோன்னா அந்த ப்ராசஸ் பேர் தான் யூரிகோட்டிலிசம். நம்ம பார்த்தோம் இந்த மூணு நைட்ரோஜினஸ் வேஸ்ட்லையும் என்னென்ன இருக்கு, அந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட்ல இருக்க நைட்ரோஜன் வந்து எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். ஸோ எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனை நம்ம இந்த நைட்ரோஜினஸ் காம்பவுண்ட்ஸ் மூலமாக தான் நம்ம வெளில அனுப்புகிறோம். ஸோ வேஸ்ட் நைட்ரஜனை அமோனியான்ற நைட்ரஜன் காம்பவுண்ட் மூலமாக வெளில அனுப்பினோம்னா அதுக்கு பேர் அமோனோட்டிலிசம். வேஸ்ட் நைட்ரஜனை யூரியான்ற நைட்ரஜன் காம்பவுண்ட் மூலமாக வெளில அனுப்பினோம்னா அது பேர் யூரியோட்டிலிசம். வேஸ்ட் ஆர் நைட்ரஜனை யூரிக் ஆசிட்ன்ற நைட்ரஜன் காம்பவுண்ட் மூலமாக எக்ஸ்க்ரீட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் யூரிகோட்டிலிசம். ஸோ அமோனோட்டிலிசம் ஃபாலோ பண்ணுற அனிமல்ஸ் பேர் அமோனோட்டிலிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ யூரியோட்டிலிசம் நடக்கிற ஆர்கானிசம்ஸ் பேர் யூரியோட்டிலிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ எந்த ஆர்கானிசம் வந்து எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனை யூரிக் ஆசிட் மூலமாக வெளியே அனுப்புதோ அந்த ஆர்கானிசம் பேர் யூரிகோட்டிலிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ இப்போ நம்ம அமோனோட்டிலிசம்னா என்னன்னு பார்த்தாச்சு, யூரியோட்டிலிசம்னா என்னன்னு பார்த்தாச்சு, யூரிகோட்டிலிசம்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ ஒன்றுமே இல்லை, எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனை எந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட் மூலமாக வெளில அனுப்புகிறோம். சிலது வந்து நம்ம பார்த்தோம்ல டைரெக்டாக சில ஆர்கானிசம் அமோனியா மூலமாக வெளில அனுப்புனது, அந்த ஆர்கானிசம் பேர் தான் அமோனோட்டிலிக் ஆர்கானிசம், அந்த ப்ராசஸ் பேர் அமோனோட்டிலிசம். எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனை மூலமாக ஃபார்ம் ஆன அமோனியாவை யூரியாவாக கன்வெர்ட் பண்ணி யூரியா மூலமாக எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனை வெளில அனுப்புது, அந்த ஆர்கானிசம் பேர் யூரியோட்டிலிக் ஆர்கானிசம், அந்த ப்ராசஸ் பேர் யூரியோட்டிலிசம். ஸோ எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் மூலமாக ஃபார்ம் ஆன அமோனியாவை வச்சு யூரிக் ஆசிடாக மாற்றிடுது அமோனியாவை. இப்போ யூரிக் ஆசிடை வெளில அனுப்புது, யூரிக் ஆசிட் மூலமாக எக்ஸஸ் நைட்ரஜனை வெளில அனுப்புது. அப்படி அனுப்புகிற ஆர்கானிசம் பேர் யூரிகோட்டிலிக் ஆர்கானிசம், அந்த ப்ராசஸ் பேர் யூரிகோட்டிலிசம். ஸோ நம்ம 10, 11, 12 ஆன்சர் பண்ணியாச்சு, அமோனோட்டிலிசம்னா என்ன, யூரியோட்டிலிசம்னா என்ன, யூரிகோட்டிலிசம்னா என்னன்னு.
ஸோ இப்போ நம்ம வேகமாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபுட்டில் இருக்க நாலு பயாலஜிக்கல் மேக்ரோமாலிகுல்ஸ் என்ன? கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்ஸில் என்னென்ன இருக்குது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபேட்டோட ஸ்ட்ரக்சரில் என்ன இருந்துச்சு? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தான் இருந்துச்சு. ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து மேட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து மேட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். அது ரெண்டோட ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனோட சேர்த்து நைட்ரஜனும் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, நம்ம அந்த ப்ரோட்டீன்ஸையும் நியூக்ளிக் ஆசிட்ஸையும் கேட்டபாலிசம் ஆர் பிரேக்கிங் டவுன், அதை பிரேக் டவுன் பண்ணும்போது அதில் இருக்க கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ரிலீஸ் ஆயிடுது, ஆக்சிஜன், நைட்ரஜன் ரிலீஸ் ஆயிடுது. இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனை பாடி வந்து ஃபேட்டாவோ கார்போஹைட்ரேட்டாவோ ஸ்டோர் பண்ணிடுது. ஏன்னா இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது, இதுலேயும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நம்ம கார்போஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணுறோம், இல்லாட்டி ஃபேட் ஃபார்ம் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ இந்த நைட்ரஜனில் வந்து சிலது வந்து பாடி யூஸ் பண்ணிக்குது, மீதி இருக்க நைட்ரஜன் பேர் தான் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். அடுத்து எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் ஏன் டேஞ்சரஸ்ன்னு பார்க்குறோம். எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் சும்மா இல்லாமல் வாட்டர் கூட கம்பைன் ஆகி அமோனியா ஃபார்ம் ஆயிரும். அமோனியா வந்து எல்லா ஆர்கானிசமுமே ஹைலி டாக்ஸிக். ஹியூமன்ஸில் என்ன பண்ணுதுனா பிரெயின் செல்ஸை டேமேஜ் பண்ணி காக்கா வலிப்பு கோமா காசு பண்ணுது. ஸோ எல்லா ஆர்கானிசம்லேயும் டாக்ஸிக்னால அமோனியாவை வந்து நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணி தான் ஆகணும். சில ஆர்கானிசம் என்ன பண்ணுது, அமோனியாவை டைரெக்டாக எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது. இன்னும் சில ஆர்கானிசம் அமோனியா வந்து யூரியாவை மாற்றி யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது. இன்னும் சில ஆர்கானிசம் அமோனியா வந்து யூரிக் ஆசிடாக மாற்றி யூரிக் ஆசிடை எக்ஸ்க்ரீட் பண்ணுது. ஏன் இதை மாற்றுது, யூரியாவையும் அமோனியாவை யூரியாவாகவும் யூரிக் ஆசிடாகவும் ஏன் மாற்றுதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து காம்பவுண்ட்னா என்ன, மேட் ஆஃப் டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ். நைட்ரஜன் காம்பவுண்ட்னா அந்த காம்பவுண்டில் நைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது நைட்ரஜன் காம்பவுண்ட். நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டுன்னு என்ன ஃபார்முலா, நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நைட்ரஜன் காம்பவுண்ட். அதில் இருக்க நைட்ரஜன் வந்து எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். ஸோ அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம், அது மூணுமே காம்பவுண்ட்ஸ், மூணுமே நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். அதில் இருக்க நைட்ரஜன் வந்து எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். ஸோ இது மூணுமே நைட்ரோஜினஸ் வேஸ்ட், அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் மூணுமே டாக்ஸிக். அமோனியா ஹைலி டாக்ஸிக், யூரிக் ஆசிட் வந்து லீஸ்ட் டாக்ஸிக். யூரிக் ஆசிட், யூரியா வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் மாடரேட்லி டாக்ஸிக். ஒன்று டாக்ஸிக்னா நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணும், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் மூலமாக நம்ம வெளியே அனுப்புறோம். அதாவது ஈஸ்ட் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ஆர் டாக்ஸிக், தேர்ஃபோர் தே ஹேவ் டு பி எக்ஸ்க்ரீட்டட் ஃப்ரம் த பாடி ஆஃப் தி ஆர்கானிசம். ஸோ நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னா நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். ஸோ அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் வந்து நைட்ரோஜினஸ் வேஸ்ட். நைட்ரோஜினஸ் வேஸ்ட் டாக்ஸிக்னால நம்ம பாடியிலிருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணணும். ஸோ அமோனோடிலிசம்னா என்ன, யூரியோடிலிசம்னா என்ன, யூரிக்கோடிலிசம்னா என்னன்னு பார்க்குறோம். நம்ம ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டிங் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் த்ரூ அமோனியான்ற நைட்ரஜன் காம்பவுண்ட் மூலமாக எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனை வெளில அனுப்பினோம்னா அதுக்கு பேர் அமோனோடிலிசம். அதை ஃபாலோ பண்ணுற ஆர்கானிசம்ஸ் பேர் அமோனோடிலிக் ஆர்கானிசம். ஆமாம், அந்த நைட்ரஜினஸ் வேஸ்ட் மூலமாக தானே நம்ம அந்த எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனை வெளில அனுப்புகிறோம். இன்னும் சில ஆர்கானிசம் என்ன பண்ணிச்சு பார்த்தா, அமோனியாவை யூரியாவை மாற்றி யூரியாவை வெளில அனுப்பிடுச்சு. அந்த யூரியாவில், யூரியான்றது நைட்ரஜன் காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டில் இருக்க நைட்ரஜன் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். ஸோ நம்ம யூரியான்ற நைட்ரஜன் காம்பவுண்ட் மூலமாக எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனை வெளில அனுப்புகிறோம். இந்த ப்ராசஸ் பேர் யூரியோட்டிலிசம். அதை ஃபாலோ பண்ணுற ஆர்கானிசம்ஸ் பேர் யூரியோட்டிலிக் ஆர்கானிசம்ஸ். இன்னும் சில ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுச்சு, அமோனியா எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன் மூலமாக ஃபார்ம் ஆன அமோனியாவை யூரிக் ஆசிடாக மாற்றுச்சு. ஸோ இந்த யூரிக் ஆசிடுன்றது நைட்ரஜன் காம்பவுண்டு தான். அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம், அதில் நைட்ரஜன் இருந்துச்சு, அந்த நைட்ரஜன் வந்து எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜன். ஸோ நம்ம யூரிக் ஆசிடுன்ற நைட்ரஜன் காம்பவுண்ட் மூலமாக எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரஜனை வெளில அனுப்புகிறோம். இந்த ப்ராசஸ் பேர் தான் யூரிக்கோட்டிலிசம். அதை ஃபாலோ பண்ணுற ஆர்கானிசம் பேர் யூரிக்கோட்டிலிக் ஆர்கானிசம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த நோட்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. பை.